الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا عن تميم الدار رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ليبلغن هذا الأمر ما بلغ الليل والنهار ولا يترك الله بيت هدر ولا وبر إلا أدخل الله هذا الدين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். குந்தும் மஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னஸ், 124,000 நபிமார்களுடைய சமுதாயத்தை விடவும் நம்மை விட ஆயுளும் அதிகம், பலமும் அதிகம், பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் மேன்மையாக இருந்த அந்த சமுதாயத்தை விட ஆக கடைசியாக வந்த நாம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சான்று கூறுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சீனா மலைக்கு வஹியை வாங்குவதற்கும் இறைவனுடன் வசனிப்பதற்கும் சென்ற பொழுது ஒரு சிறந்த சமுதாயம் வரும், நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் என்று சொன்னபொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் எனது சமுதாயமா என்று கேட்டார்கள். இல்லை, காத்தமுன் நபியின் கண்மணி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் என்று அல்லாஹ் கூறியிருந்தான். ஆக கடைசியில் வருவார்கள், எல்லா சமுதாயத்தை விடவும் முதல் முதலாக சோனம் பெறுவார்கள். அப்படி ஒரு சமுதாயம் வரும் என்று கேட்டபொழுதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது எனது சமுதாயமா என்று கேட்டார்கள். இல்லை, அதுவும் உம்மத்தே முஹம்மதியாதான் என்று அல்லாஹ் பதிலளித்தான். வேதத்தை தன்னுடைய இதயங்களில் ஏந்தி நிற்பார்கள், மனனம் செய்திருப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான வேதத்தை மனனம் செய்தவர்கள் இருப்பார்கள். அது எனது சமுதாயமா என்று கேட்டார்கள். இல்லை, அதுவும் உம்மத்தே முஹம்மதியா என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாங்கிய வேத பலகைகளை கீழே வைத்துவிட்டு, யா அல்லாஹ், என்னையும் அந்த உம்மத்தே முஹம்மதியாவில் ஆக்கிவிடு என்று பிரார்த்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த சிறந்த சமுதாயத்துமாக நம்மை ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் தன் திருமறையில் பல வாக்குகளை நமக்கு தந்திருக்கின்றான். மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் நமக்கு அளித்த வாக்கு, உங்களில் இறை நம்பிக்கை கொண்டு நல்லமல் செய்தோருக்கு அல்லாஹ் சில வாக்குறுதிகளை தருகின்றான். அவர்களுக்கு முன்பு இருந்தவர்களை இப்பூமியில் அதிகாரம் உள்ளவர்களாக ஆக்கியதில் போல் இவர்களையும் அதிகாரம் உள்ளவர்களாக நிச்சயமாக ஆக்குவான். அவர்களுக்கு தான் உவந்து கொண்ட அவர்களின் மார்க்கத்தில் அவர்கள் நிச்சயமாக நிலைத்திருக்கச் செய்வான். அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்திற்கு பின் அமைதியை மாற்றாக அவர்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் ஆறுதலான ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் தருகின்றான். இந்த வசனம் அருளப்பட்ட நேரம் அகல் யுத்தத்தில் பன்முனை தாக்குதல், பல நாடுகளும் சேர்ந்து முஸ்லிம்களையும் முஸ்லிம்களை வேருடன் வேருடன் மண்ணோடும் அழிப்பதற்காக எல்லாரும் கூட்டு சேர்த்து கொண்டு மதீனாவை நோக்கி முஸ்லிம்களை அழித்தே ஆக வேண்டும் என்று வருகின்றார்கள். அப்பொழுதுதான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவருடைய யோசனையை ஏற்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவை வரக்கூடிய பாதையிலே அகலை தோண்டக்கூடிய உத்தரவு நமக்கு தெரிந்தது. அகல் தோண்டப்பட்டாலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு நெருடல் இருந்தது. குறைந்த சமுதாயமாக இருக்கின்றோம், பல்வேறு நாட்டினுடைய படைகள் வருகின்றன, நகர்ந்து வருகின்றன. தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக அவர்கள் புறப்படவில்லை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணுக்கு எமை போல் உயிருக்கும் மேலாக காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உறுதியான அந்த எண்ணத்தாலும், தீனை அழித்து போகிவிடக்கூடாதே என்ற கவலையிலும் கவலைப்பட்ட பொழுது அல்லாஹு ஜல்லஷானோ தாலா இந்த வசனத்தை இறக்கி, அல்லாஹ் உங்களுக்கு அதிகாரத்தை தருவான், அமைதியாக நீங்கள் உங்களுடைய தீனில் அமைதியான சூழலை ஏற்படுத்துவான் என்று ஆறுதல் அளிக்கின்றான். யாருக்கு? ஈமான் கொண்டதோடு மட்டுமல்லாமல் நல்ல அமல்களும் செய்ய வேண்டும். அல்லாஹ் வேறு வேறு வசனங்களிலும் மூமின்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ்விற்கு எந்த கடமையும் கிடையாது. இங்கு மூமின்களுக்கு உதவி செய்வதாக அல்லாஹ் தன் கடமையாக்கி கொண்டான் என்று சொன்னானே தவிர முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை. இரண்டுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? முஸ்லிம் வெளிப்புற நடவடிக்கைகள் மாத்திரம் இருக்கும், அகச்சுத்தம் இருக்க. அகசுத்தத்துடனும் புறச்சுத்தத்துடனும் அகச்சுத்தத்துடனும் இருக்கக்கூடியவர்கள் தான் மூமின். எனவே மூமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்கின்றான். சூரத்துல் ஹஷரிலே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஒரு யுத்தத்தை பற்றி, அந்த சூரத்தின் பெரும்பகுதி அந்த யுத்தத்தை பற்றித்தான் நகரும். இஸ்லாமிய யுத்தங்களில் நமக்கு ஆயிரம் ஆயிரமான பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளமாக இருக்கின்றன. யூதர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிடுகின்றார்கள். அந்த திட்டம் தெரிய வருகின்றது. ஆனாலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் நகர்ப்புறங்களிலிருந்து அவர்களை நகர்த்துவதற்கு உத்தரவிடுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற முனாஃபிக் அவர்களுக்கு நயவஞ்சகமாக கடிதம் எழுகின்றான். ஆனால் அவனும் பெருமானாருக்கு பின்னால் தொழக்கூடிய வந்தான். 2000 வீரர்களை தந்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நீங்கள் மதீனாவை விட்டு போக வேண்டாம் என்கின்றான். எனவே அந்த யூதர்கள், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொள்ளுங்கள், நாங்கள் போக மாட்டோம் என்று யூதர்கள் சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பாடம் போட்டுவதற்காக ஒரு படை நகர்த்துகின்றார்கள். அவர்கள் கோட்டைக்குள் சென்று கதவுகளை பூட்டிக் கொள்கின்றார்கள். இதுதான் கந்தக். கோட்டைக்குள் கதவை பூட்டிக் கொண்ட பொழுது நமக்கு அந்த யுத்தத்தினுடைய சரித்திரம் தெரியும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 8 பேர் சேர்ந்து அந்த கோட்டையின் கதவை நகர்த்த முடியும். அப்படிப்பட்ட கோட்டை கதவை தன்னுடைய இடது கையால் பீத்து எரிந்து கேடயமாக்கிக் கொண்டார்கள். இந்த உதவி எப்படி கிடைத்தது என்பதற்கு அதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு படிப்பினை. சஹாபிகள் சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் நாம் துரத்தி அடித்து விட்டால் அவருடைய வீடுகள் தோட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன, அவர்களை அவைகளை எல்லாம் நாம் பாழ்படுத்துவோம் என்று சில சஹாபிகள் சொன்னார்கள். அதற்கும் பெருமானார் ஆமோதித்தார்கள். சில சஹாபிகள் சொன்னார்கள், வேண்டாம், எப்படியும் அவர்கள் தோற்றுவிட்டு விட்டுவிட்டு போட போகிறார்கள், அது கனிமத்தாக நமக்குத்தான் கிடைக்கும், எனவே அவைகளை பாழ்படுத்த வேண்டாம் என்றார்கள். அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்றார்கள். இந்த இரண்டையும் அல்லாஹ் ஏற்று வசனத்தை மறைக்கின்றான். அதாவது நீங்கள் வெட்ட வேண்டும் என்று சொன்னதும் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னதும் அவனுடைய புறத்தில் இருந்துதான் என்று சஹாபியுடைய இரண்டு கருத்தைகளையுமே ஆமோதித்து விட்டான். இப்பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடம் பேசுகின்றார்கள். யூதர்கள் கடைசியில் வெற்றி பெற்று விட்டதை சரணடைந்து விட்டார்கள். தோட்டங்களும் ஒட்டகத்திலே சுமக்கக்கூடிய அளவுக்கு பொருள்களை எடுத்துச் செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதித்து விட்டார்கள். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் என்பதால் நான் வேகமாக நகர்கின்றேன். இப்பொழுது அவருடைய வீடுகளும் தோட்டங்களும் கனிமத் பொருளாக இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்றார்கள், இது அந்த கோட்டை கதவை அவர்கள் தூக்கி எறிவதற்கு, யுத்தம் நடப்பதற்கு முன்பே இந்த பேச்சு நடக்கின்றது. நான் உங்களுக்கு இரண்டு விதமாக பங்கீடு செய்வேன். ஒன்று, இந்த தோட்டங்களையும் வீடுகளையும் அனைத்தையும் முஹாஜிர்களுக்கே கொடுத்து விடுவேன். எல்லாவற்றையும் முஹாஜிர்களுக்கு கொடுத்து விடுவேன், மக்காவாசிகளுக்கு. அப்படி நான் கொடுத்து விட்டால்
மதீனாவாசியான அன்சாரிகள் ஏற்கனவே அந்த முஹாஜிரங்களுக்கு தன்னுடைய வீட்டில் பாதியையும் தோட்டங்களில் பாதியையும் கொடுத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் உங்களுக்கு திருப்பி தந்து விடுவார்கள். இன்னொன்று, நான் எல்லாவற்றிற்கும் சமமாக பங்கு வைப்பேன். அப்படி சமமாக பங்கு வைத்தால் நீங்கள் அவர்களிடம் ஏற்கனவே கொடுத்ததை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், திருப்பி தரமாட்டார்கள். இதில் எப்படி நான் பங்கு வைக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சஹத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, சஹத் பின் முஆத், இரண்டு கோத்தரத்தாருடைய மற்ற அன்சாரிகளுடைய தலைவர்கள், இளஞ்சிங்கங்கள், இரண்டு நின்று பெருமானாரிடம் பேசுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் தோட்டங்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் முஹாஜிரங்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்திருக்கோம் அல்லவா, வீட்டில் பாதியும் தோட்டத்தில் பாதியும், அதையும் அவர்கள் எங்களுக்கு திருப்பி தர வேண்டாம். இந்த பரந்த மனப்பான்மையும் பிறருடைய நலனின் அக்கறையும் இருக்கும் பொழுது ஒகான ஹக்கன் நஸ்ருல் நலல் முஃமினின், முஃமினுகளுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்வார். அப்ப பிறரினுடைய ஒரு முஸ்லீமுடைய லாபத்தையும் ஒரு முஸ்லீமினுடைய கயிறையும் நாடும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹுடைய உதவி இறங்கி விடுகின்றது. அதே போன்று அல்லாஹுடைய கட்டளையையும் ரசூலுடைய கட்டளையையும் மீறும் பொழுதும் ஒட்டுமொத்தமாக வேதனையும் சோதனைகளும் ஏற்பட்டு விடுகின்றன. அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே 50 அம்பு எய்யக்கூடிய வீரர்களை மலையின் மீது நிறுத்தியிருந்தார்கள். போரில் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ் விரிவடைகிறது என்றால், நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய பிரேதங்களை பறவைகள் கீறி கிழித்தாலும் கூட இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராணுவ உத்தரவிடுகின்றார்கள். உஹதிலே சில நிலை தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன. வெற்றியின் விளிம்புக்கு வந்தது போன்ற ஒரு வெளிச்சம், அதே சமயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற ஒரு பதற்றம். என்ன நடந்தது தெரியவில்லை, சஹாபிகள் கீழே இறங்கிவிட்டார்கள். வெற்றி அடையக்கூடிய விளிம்பிற்கு வந்ததுக்கு பின்பு மலைப்பக்கம் எந்த மலையில் நிறுத்தினார்களோ அந்த மலைப்பக்கமாக எதிரிகள் சுற்றி வளைத்து முத்து முத்தான சஹாபிகள், 70 சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா உட்பட சையீது ஷுஹதா கோரமாக கொல்லப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட இவ்வளவு சரித்திரத்திற்கு பின்னாலும் ரசூலினுடைய சொல்லை மீறுதல் அங்கு நடந்திருக்கின்றது. அல்லாஹ் தன் திருமறையிலே அதை கூறுகின்றான், உங்களுடைய நடவடிக்கையின் காரணமாகத்தான் இந்த அவல நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக நாம் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு அட்டுழியமாக இருந்தாலும் நாம் ஒழுங்காக இருக்கும்போது சமுதாயத்து அனைத்திற்கும் அல்லாஹ் நன்மையை வழங்கி விடுவான். நாம் செய்யக்கூடிய சிறு தவறுகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா ஒரு சோதனையையும் ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ்வின் ரசூலின் கட்டளைகளை மீறும் பொழுது, ஆனால் இதில் ஒரு பெரிய சிந்தனைக்குரிய விஷயம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 50 சஹாபிகளிடம் ஏன் நான் சொன்னதுக்கு மேலேயே நீங்க கீழே இறங்கினேன்னு கேட்கவே இல்லை. இதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னால நன்சுரு ஸல்லல்லாஹு வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா என்று வேறொரு வசனம் கூறுகின்றார். அட்டூழியம் செய்யக்கூடியவர்களையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விட்டு வைப்பான். இன்னா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, மேலும் மேலும் அவர்கள் செய்யட்டும், அவர்களை ஒரே அடியாக பிடித்து விடலாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்திலே நம்முடைய ரசூல்மார்களுக்கும் மூமின்களுக்கும் இந்த உலகத்திலேயே நாம் உதவி செய்வோம், இங்கும் மூமின் என்ற வார்த்தை பிரயோகத்தை தான் அல்லாஹ் பிரயோகிக்கின்றான். அப்ப அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அபாப் அலி அல்லாஹ் தாலானு, பிலால் அலி அல்லாஹ் தாலானு கோரமாக தாக்கப்பட்டு இரத்த காயங்களோடு பெருமானாரிடம் வந்து முறையிட்ட பொழுதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக தமீமுத்தாரி அறிவிக்கின்றார்கள், இந்த தீன் இரவு பகல் எங்கெல்லாம் நுழைகிறதோ அங்கெல்லாம் நுழையும், எந்த கிராமத்தையும் விட்டு வைக்காது, எந்த பட்டினத்தினுடைய மாளிகையும் விட்டு வைக்காது, எல்லா இடத்திலேயும் இந்த தீன் செல்லும்.
நமக்கு நம்பிக்கை வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும், இந்த தீனை அழிக்க முடியாது, இந்த தீன் இறுதி வெற்றி இஸ்லாத்திற்கே என்று அல்லாஹ்வும் ஜல்லஷானஹு தஆலாவும் மண்டலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஆறுதலான பல வாக்குறுதிகளை தருகின்றார்கள். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுன், அநீதம் செய்தவருடைய அநீதங்களை அல்லாஹ் மறந்தவன் இல்லை, அவன் நிச்சயமாக பிடிப்பான். அதே சமயம் நம்முடைய கட்டுப்பாடும் நம்முடைய விழிப்புணர்வும் நம்முடைய பேணுதலும் இஸ்லாத்தினுடைய வரம்புக்கு உள்ளே இருக்கும் பொழுது கண்கூடாக அல்லாஹ்வின் உதவியை நாம் பெற முடியும். சரித்திரத்தில் ஒரு நிகழ்வை பதிவு செய்வார்கள், ஒரு வயதானவர், நடப்பதற்கு தடுமாறி நடப்பவர், பார்வையும் மங்கலாக உள்ளவர் வருகின்றார். எதிரே ஒரு இளம் ஜோடி வருகின்றது. அவர் தெரியாமல் அந்த பெண்ணின் மீது மோதி விடுகின்றார். அந்த பெண் தன்னுடைய கணவரிடம் சொல்லி, இவர் வேண்டுமென்றே என் மீது மோதிவிட்டார் என்று சொன்னவுடன் கணவன் வேகமாக அந்த வயதானவரை அடித்து தள்ளிவிட்டார். இந்த ஜோடிகள் வீட்டுக்கு சென்று கணவர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது கணவர் இறந்து விட்டார். இப்பொழுது அந்த பெண் காலியிடம் சென்று, இந்த வயோதிகர் என்னுடைய கணவருக்கு சூனியம் செய்து மரணமடைய வைத்து விட்டார் என்று புகார் கொடுக்கின்றார்கள். காலி விசாரிக்கின்றார், வயோதிகர் அப்பாவி என்பது தெரிகின்றது, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னை அவர் அநியாயமாக அடித்தவுடன் நான் அல்லாவிடம் முறையிட்டேன், அவர் தன்னுடைய வல்லமையை என்னிடம் காட்டிவிட்டார், உன்னுடைய வல்லமையை நீ அவரிடம் காட்டு என்று நான் சொன்னேன். காலி சொன்னார் அந்த பெண்ணிடம், உன் மீது அந்த வயோதிகர் மோதியவுடன் உனக்கு அன்பானவரிடம் நீ முறையிட்டாய், அவர் தாக்கப்பட்டவுடன் அவருக்கு அன்பானவனிடம் அந்த வயோதிகர் முறையிட்டார் என்று அந்த காலி தீர்ப்பை முடித்ததாக வரலாற்றில் ஒரு பதிவை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒன்று, அல்லாஹும் அரிணி அஜாயிப குதிரத்திக்கே, உன்னுடைய குதிரத்தின் ஆச்சரியத்தை, உன்னுடைய வல்லமையின் ஆச்சரியத்தை எனக்கு காட்டுவாயாக என்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தால அநீதக்காரர்கள் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு எதிரி இருக்கின்றான். அதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்லீஸ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ரூத், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புஹுத் நசர், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிர்அவுன். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூஜஹல் மாத்திரமல்ல, நெருப்பு வணங்கிகள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிக்கீன்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அஞ்சு முறையிலும் பெருமானாருக்கு எதிரிகள் இருந்தார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு சிலந்தி வலையை வைத்துக் கொண்டு காப்பாற்றி விடுவான். பேரரசு கொண்ட நம்ரூதை அவருடைய நாசித்துவாரத்தில் செலுத்திய ஒரு கொசுவின் மூலமாக அவனை அழித்தான். இப்படி இதுதான் அஜாயிபு குதிரத்தி, உன் வல்லமையின் ஆற்றல். பெரும் பெரும் படைகள் தேவையில்லை, அல்லாஹ் நினைத்தால் எல்லா வல்லமை உள்ளவங்களையும் ஒரு சிறு திரும்ப கொண்டுதான் அழித்திருக்கின்றான். அபூஜகலை இரண்டு சிறுவர்கள் தான் பதிலே கொன்றார்கள், சரித்திரம் பேசும். எனவே நாம் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. அதே சமயம் நம்முடைய நல் அமல்களையும் நல் எண்ணங்களையும் நாம் வளர்த்துக் கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய தீனை, தீனிலே நிலைத்திருப்பதற்கும் அதை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் ஷரியத்தை பேணி பாதுகாப்பதற்குமுடான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவது நம்மளுடைய நடவடிக்கைகளிலும் நம்முடைய ஒற்றுமைகளிலும் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் மஞ்சனையில் மலர்ந்ததல்ல, எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எதிர்நீச்சல் போற்று வளர்ந்ததுதான் இஸ்லாம். எனவே லேசாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைப்பதும் ஒருபுறம் சிந்திக்க வேண்டும். கஷ்டங்களையும் பொறுமையுடன் அனுபவித்து அல்லாஹ்விடம் முறையிட்டு நம்முடைய முடியாத்தன்மையை, இயலாத்தன்மையை அவனிடத்தில் ஒப்புக்கொண்டு அல்லாஹிடத்திலே முறையிடும் பொழுது, நம்முடைய அனைத்து துறைகளிலும் நம்முடைய நீதத்தை சரிவர செய்யும் பொழுதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு நிச்சயம் உண்டு. அல்லாஹ் பல வாக்குகளை நமக்கு தந்திருக்கின்றான். அதே போன்று நமக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல வெற்றிகளையும் எதிர்காலத்தில் வெளிச்சங்களையும் நமக்கு தருவான். செப்டம்பரின் 11 தாக்குதலுக்கு பின்புதான் அதிகமான மஸ்ஜிதுகள் உருவாகி இருக்கின்றன. எங்கெல்லாம் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதோ அங்கே மஸ்ஜிதுகள் பெறுகின்றன. மற்ற மதங்களில் இருப்பது போல
தாவா பணிகள் நம்முடைய மார்க்கத்தில் அவ்வளவாக இல்லை. ஆனால் இஸ்லாம் வளர்ந்து விரிந்து சென்று கொண்டேதான் இருக்கின்றன. இஸ்லாமிய நாடாக ஆகிவிடுமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் வளர்ந்தோங்கியிருக்கின்றது. ஆக இது ஒரு பக்கம் இருந்தாலும், பழைய பஞ்சாங்கங்களை மாத்திரம் நாம் வைத்துக் கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளில் நாம் ஓட்டை விட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி தாமதமாகிவிடும். எனவே நாம் தனி மனித ஒழுக்கங்களுடனும் மனச்சீருடனும் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அது நலன் பயக்கும். அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு வெற்றியை தருவான். நிச்சயம் மாற்றம் வரும். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.